வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் குரல் குடும்பமும் வலைத்தமிழும் இணைந்து வழங்கும் இணைத்தானும் நல்லவை கேட்க குரலோடு உறவாடு என்ற இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐயா டாக்டர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். இவர்கள் நாகை மாவட்டம் கம்பர் பிறந்த ஊரான தேரழுந்தூரை அடுத்த குழையூரில் பிறந்தவர். 1941 ஆம் ஆண்டில் இவர் குடந்தை அரசினர் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரமும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழும் பயின்றவர். குறிப்பாக இவர் மு வரதராசன் அவர்களிடம் தமிழ் பயில வேண்டும் என்பதற்காகவே பச்சையப்பன் கல்லூரிக்கு வந்தவர். இதிலே என்னுடைய தந்தையாருக்கும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்க ஐயா. என்னுடைய தந்தையாரும் தமிழாசிரியர் தான். அவர் வந்து மு வரதராசனாரை சென்று சந்தித்து அவர் புலவர் முடித்த பிறகு ஒரு வேலை வாய்ப்பிற்காக அவரை போட்டு பார்த்த பொழுது அவர் மூவா சொன்ன அறிவுரைகளை ஏற்று தன்னுடைய வாழ்நாளில் வெகு நாட்களாக அதை வந்து கடைபிடித்து வந்தவர். அதனால் ஒரு நெருக்கம் அங்கே இருக்கிறது. இவர் 37 ஆண்டுகள் மாநில கல்லூரி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற பல கல்லூரிகளில் பணியாற்றி பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி 2000 ஆண்டு ஓய்வு பெற்றுள்ளார். இவர் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் கம்பன் இருக்கை முதல் பேராசிரியராக 2 ஆண்டுகளும் சிங்கப்பூரில் இலக்கிய வகுப்புகள் நடத்திடவும் கல்லூரி பாடத்திட்ட குழு தலைவராகவும் அது மட்டுமில்லாமல் 5 பேருக்கு முனைவர் பட்டமும் 25 பேருக்கும் மேலாக எம்ஃபில் பட்டமும் பெற வழிகாட்டியாக இருந்துள்ளார். இவர் குறுந்தொகை, கற்பக மலர்கள், மேலும் பல வைணவ நூல்கள், கம்ப ராமாயணம் தொடர்பான பல நூல்களை எழுதியுள்ளார். குஜராத்தில் நடந்த இந்திய மொழிகளில் ராமாயணம், முனைவர் வால்மீகியும் கம்பரும் என்ற கருத்தரங்கங்களில் கட்டுரைகள் வாசித்துள்ளார். கம்பநாடார் புதிய வெளிச்சம், கம்ப ராமாயணத்தில் சகோதரத்துவம் என்ற நூல்கள் இவருடைய நூல்களுக்கு பரிசுகள் நிறைய கிடைத்துள்ளன. இது மாத்திரமில்லாமல் நல்லாசிரியர் விருது, ஊவேசா விருது, சடையப்பர் விருது, நற்றமிழ் நாவலர், கவிஞர் வாலி விருது போன்ற பல விருதுகளை ஐயா அவர்கள் பெற்றுள்ளார். திருக்குறளிலும் ஐயாவுடைய பணிகள் அளப்பரியது. குறிப்பாக அவர்கள் எழுதிய கம்பர் போற்றிய கவிஞர் திருவள்ளுவர் என்ற நூலும், கற்பக மலர்கள் என்ற தலைப்பில் எழுதிய 4 தொகுதி நூல்களும் மிகவும் சிறப்பான நூல்கள். இது மாத்திரமில்லாமல் இவர் இந்தியாவில் பல மாநிலங்கள், மும்பை, கொல்கத்தா, தில்லி, பெங்களூர் இந்த மாநிலங்களிலும், அமெரிக்கா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளிலும் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தியுள்ளார். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க ஐயா, வணக்கம். ராஜேந்திரன் ஐயா, நீங்க சொல்லுங்க உங்க திருக்குறள் அனுபவத்தை ஐயாவோட. வள்ளுவர் குரல் குடும்பமும் வலைத்தமிழும் இணைந்து நடத்தும் இந்த அறிஞர்களோடு பல கலந்துரையாடல், திருக்குறள் அணுகி பார்க்கும் முறை, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் இன்று ஐயா தே ஞானசுந்தரம் அவர்களை சந்திக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக ஐயாவை நான் அறிவேன். சென்னையில் ஆணையர் ஏற்றுமதியாக நான் பொறுப்பேற்றவுடன் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு ஐயாவை அண்ணன் நகர் வீட்டில் சென்று சந்தித்தேன். அப்பொழுது சந்திக்கும் போது உரையாடி கொண்டிருக்கும் போது கம்பர் போற்றிய கவிஞர் என்ற நூலை ஐயா கொடுத்தார். நானும் என் துணைவரும் எழுதிய திருக்குறள், ஓமினையம், நிழல் காட்டும் நிஜங்கள் என்ற 2 நூல்களையும் ஐயாவிடம் கொடுத்து விட்டு வந்தேன். ஒரே வாரத்தில் ஐயா அந்த நூல்களை பார்த்து படித்துவிட்டு மிக ஒரு சிறந்த ஒரு மின்னஞ்சல் மூலமாக, குறிப்பாக என்னுடைய துணைவர் நூல் மிகச்சிறப்பாக இருந்தது, குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எழுதியிருந்தார். அது முதல் ஐயாவோடு நான் தொடர்பு கொண்டுள்ளேன். ஐயா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இளங்கோவன் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க, தமிழால் சிலருக்கு பெருமை, தமிழால் தமிழுக்கு சிலரால் பெருமை. அன்னைக்கு வந்து பெருமை சேர்ப்பது என்பது பிள்ளைகளின் கடமை. அது வந்து இது கடமைன்னு சொல், கடன் என்ப நல்லவையெல்லாம் சான்றார் மேல் வள்ளுவர் சொல்வார். ஐயா வந்து தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் 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 என்று பேசுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய மிகச்சில மனித சில மனிதர்களின் ஐயாவும் ஒருவர். இதுல 2 விஷயம் வந்து முக்கியமான சொல்லி ஆகணும். தண்டமாணி பிள்ளை, தையல் நாகி என்ற ஐயாவை பற்றி இளங்கோ மிக விரிவாக சொன்னார். ஐயாவுடைய தந்தையார் பெயர் தண்டமாணி பிள்ளை, அம்மாவின் பெயர் தையல் நாகி. 1941 ஐயா பிறந்தார். தமிழ் படிக்க வேண்டும், பிஏ இளங்கலை பொருளாதாரம் படித்திருந்தாலும் தமிழ் படிக்க வேண்டும், அதுவும் மூவாவிடம் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சென்னையை நோக்கி பயணித்தவர். ஐயா வந்து பிறப்பால் சைவத்தையும் தனது வாழ்க்கையில் வைணவத்தையும்
திருமணிடாத வைணவர் என்று ஐயாவை பற்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்பனியில் தோய்ந்தவர், ஆழ்ந்து தோய்ந்தவர். 1927 ஆரம்பிக்கப்பட்ட தென்காசி திருவள்ளுவர் கழகத்தோடு தன்னை இரண்டரை கலந்து கொண்டவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொடர்ந்து ஐயா அங்கே வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த விழாவில் ஐயா கலந்து கொள்வது, குடும்பத்தோடு கலந்து கொள்வது, 3 தலைமுறை குடும்பத்தோடு கலந்து கொள்வது, கண்கொள்ளா பார்க்க கண்கொள்ளா காட்சி, பலரும் அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக செல்வார்கள், ஐயா பேசுவதற்கும் செல்வார்கள், பேசுவதை விட கேட்பதற்கு அதிகமாக செல்வார்கள். 20 விழுக்காடு ஐயா பேசினார் என்றால் 80 விழுக்காடு ஐயா கேட்பார், அமர்ந்து கேட்பார், பொறுமையாக அமர்ந்து கேட்பார். மேடையில் இருப்பவர் சிறியவர் பெரியவர் என்று பார்க்காமல் அனைத்து கூட்டங்களையும் தவறாமல் ஐயா வருவதை நான் பார்த்திருக்கின்றேன், பலமுறை பார்த்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நான் அங்கே சென்று கொண்டிருக்கின்றேன். இதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இரண்டு இடங்களுக்கு ஐயா வந்து தவறாமல் போவார். அதில் வந்து புதுவை கம்பன் கழகம், பெயர் போனது, அது வெளியே கம்பர் சிலையே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். தமிழுக்கு ஆங்காங்கே அரசர் பெருமக்கள் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அளப்பரிய பணிகள். தமிழ் வாழ்கிறது என்றால் அரசு மட்டும் எந்த ஒரு வேலையும் செய்துவிட முடியாது, குடிமக்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே புதுவை கம்பன் கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐயா கிட்டத்தட்ட 54 வருடங்களாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த இரண்டுலேயும் வந்து ரொம்ப ஐயா வந்து தன்னை மிக்க இரண்டரை கலந்து கொண்டவர். இதை விட ரொம்ப முக்கியமான பணி வந்து ஒரு என்னன்னா, சென்னை கம்பன் கழகம் வெளியிட்ட அந்த செம்பதிப்புல வந்து ஆசா ஞானசம்பந்தன் ஐயாவோடு, ஆசா ஞானசம்பந்தன் ஐயாவோடு மிகவும் நெருக்கமாக தொடர்பு கொண்டு அதில் உள்ள அடிக்குறிப்பு, அந்த பாடல்கள் உள்ள அத்தனை அடிக்குறிப்பையும் ஐயா வந்து ஒவ்வொரு பாடலாக பார்த்து எழுதி ஒரு பாமரனின் நிலையிலிருந்து, அறிஞர் நிலையில் பாமரன் நிலையிலிருந்து இதை ஒரு பாமரன் படித்தால் எந்த சொல்லுக்கு பொருள் விளங்காது என்ற நிலையில் தன்னை வைத்து அதை வந்து ஐயா வந்து அந்த நூல் பண்ணாங்க. அதெல்லாம் சுவையான அனுபவங்கள். ஐயா மாதிரி ஒரு பெரியவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் உரையாடுவது மிக மிக வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான கட்டம், ஒரு முக்கியமான தருணம். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ரொம்ப மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வள்ளுவர் குழல் குடும்பத்தின் சார்பாகவும் வெளித்தமிழ் சார்பாகவும் மீண்டும் ஐயாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நான் தமிழால் வாழ்பவன், நீங்கள் தமிழுக்கு வாழ்பவர்கள். நான் தமிழை படித்து அதனால் வாழ்பவன், நீங்கள் வேறு துறையில் இருப்பவர்கள். நீங்கள் திருக்குறள் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடு உண்மையிலேயே என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அதுதான் உண்மையான தொண்டு. ஒரு தொழில்நுட்பத் துறையில் இருக்கக்கூடிய திரு இளங்கோவன் அவர்களும், வேறு துறையில் இருந்த நீங்களும் திருக்குறள் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடுதான் மென்மையான ஈடுபாடு. அதற்கு முதலில் நான் தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாமரருக்கும் பரிமேலழகர் என்று பரிமேலழகரை நன்றாக பிரித்து எளிய தமிழில் தந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு கலந்துரையாடுவது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது திருக்குறளுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. முன்பெல்லாம் பெரும்பாலும் பணம் படைத்தவர்கள் கம்பர் விழா கொண்டாடுவார்கள், ஓரளவு வசதி படைத்தவர்கள் சிலப்பதிகார விழா கொண்டாடுவார்கள், வெறும் ஏழை தமிழாசிரியர்கள் கூடித்தான் வள்ளுவர் விழா நடத்துவார்கள். இப்பொழுது அந்த நிலை மாறி பல்வேறு இடங்களில் திருவள்ளுவருக்கும் கழகங்கள் ஏற்பட்டு திருவள்ளுவர் பெருமை பாராட்டப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். அதற்காக உங்களை நான் மரமாற பாராட்டுகிறேன். அருமையா சொன்னீங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரிதான் இங்க அமெரிக்காவில் கூட நிறைய திருக்குறள் சார்ந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுல முக்கியமானது என்னன்னா, பெரியவர்கள் திருக்குறள் கற்றுக்கொள்வது என்பது ஒன்று, அதைவிட இந்த சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து திருக்குறளை கற்றுக்கொண்டு அதை வந்து பொருளோடு சொல்வதுங்கிறது வந்து இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இங்க நடந்துகிட்டு. என்னுடைய பேரப்பிள்ளைகள் கூட நீங்கள் நடத்துகிற அந்த போட்டியில் கலந்து கொண்டு சில டாலர் பரிசு பெற்றிருக்கிறார்கள். அருமை. அதுலயும் அந்த திருக்குறள் வந்து அந்த குழந்தைகள் வாயிலா கேட்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு இன்பம் இருக்கு பாருங்க, அது வந்து வேற எதுலயுமே வராது. எத்தனை பெரிய யாழ்நிது என்ப தம்மாக்கள் மழலை மாதிரி அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது.
ஐயா, நாங்க முதல்ல அவனுடைய உங்களுடைய அந்த மு வரதராசனுடைய அந்த ஒரு இணைப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அவரோடு நீங்கள் அவரிடம் படித்த அல்லது அவரிடம் பழகிய அந்த காலம் எப்படி இருந்தது? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் என்னுடைய ஒரு வழிகாட்டி. நான் அவரிடம் நெடுங்காலம் படிக்கவில்லை. நான் பச்சையப்பன் கல்லூரியில் அவரிடம் படிக்க வேண்டும் என்று வந்தபொழுது அவர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று விட்டார். ஆனால் எனக்கு ஏமாற்றம் அளிக்காத வகையில் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாடம் நடத்தினார். அந்த வகுப்புகளுக்கு நான் போவேன். இன்னும் சொல்ல போனால், நான் அவரிடம் படித்திருந்தாலும் கூட ஒரு ஏகலைவனைப் போலத்தான் நான் அவரை நேசித்தேன். ஆனால் அவரின் கட்டை விரலை வாங்கவில்லை. எனக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறார். அவரை பற்றி நினைக்கிற பொழுது ஒன்று சொல்ல வேண்டும், திருக்குறள் பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அவர் தெளிந்த அறிவு படைத்தவர், திருக்குறளில் மிகுந்த ஈடுபாடு. ஏனென்றால் திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்ற நூல் எழுதியவர். அது மட்டுமல்லாமல், அவர் எழுதிய அந்த கையடக்க பதிப்பு தான் பல பதிப்புகளை கண்ட ஒரு நூல். திருக்குறள் அதிகமாக பரவி இருக்கிறது என்றால் அது அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கையடக்க பதிப்பினாலும் கூட என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர். ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் சொல்கிறேன், அவ்வளவு கற்றவர். அந்த நிகழ்ச்சியினால ரெண்டு உண்மை தெரிகிறது. திருக்குறள் எவ்வளவு படித்தாலும் மேலும் மேலும் புதிய புதிய பொருள்களை தரக்கூடியது என்பதை அந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. அவருடைய பண்பையும் அந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. நீங்கள் நன்றாக இந்த குறளை அறிந்திருப்பீர்கள். புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை என்பது வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறள். இந்த குறளுக்கு பரிமேலழகர், நல்ல மனைவி படைத்தவன் தான் சிங்க ஏறு போல நடக்கக்கூடியவன் என்று எழுதியிருந்தார். எனக்கு கம்பர் கழகத்தின் வாயிலாக கிடைத்த தொடர்பு களிப்பட்டி கோதண்டராம கவுண்டருடைய தொடர்பு. கோதண்டராம கவுண்டர் சட்ட மேலவையில் உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு மூன்று பொருளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு. ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று நம்முடைய தியாகராஜனுடைய கீர்த்தனைகள். இத்தனைக்கும் அவருக்கு தெலுங்கு தெரியாது. இன்னொன்று வரலாறு, இந்திய வரலாறு நன்றாக படித்தவர். ஆனால் அவர் 8வது மேல படித்தவர் அல்ல. திருக்குறளிலும் ஈடுபாடு. அவர் ஒரு முறை பம்பாய்க்கு சென்றார்கள். மூவாவும் பம்பாயில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போனார். அதற்கு முதல் நாள் மூவா அவர்களை சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய அறையில் சென்று கோதண்டராம கவுண்டர் சந்தித்தார். திருக்குறளை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ கோதண்டராம கவுண்டர் சொன்னார், ஐயா, நீங்க புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை எழ்வார்மும் ஏறுபோல் பீடுநடைங்கிற குறளுக்கு சிங்க ஏறு போன்ற நடை இருக்காது என்று எழுதியிருக்கிறீர்கள். நான் ஒரு பண்ணையை வைத்திருப்பவன். என்னிடத்தில் பல பசுக்கள் உண்டு. அங்க ஏறுபோல் பீடுநடை என்பதற்கு சிங்க ஏறு என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. சிங்கத்தினுடைய நடையில் தலைமைத்தன்மை தெரியும், புலியினுடைய நடையில் சீற்றம் தெரியும், யானையினுடைய நடையில் ஒரு பெருமிதம் தெரியும், ஆளையினுடைய நடையில் தான் செருக்கு தெரியும், பெருமிதம் தெரியும். அதனால ஒரு நல்ல மனைவியை பெற்றிருக்கிறவருக்கு தலைமை கிடைக்கும் என்பதை காட்டிலும் ஒரு பெருமித நடை இருக்கும் என்று சொல்வதுதான் பொருத்தம். அதனால காளைக்கு அந்த ஏறுபோல் பீடு நடை என்பதற்கு சிங்கம் போன்ற நடை என்பதை விட காளை போன்ற நடை என்று சொல்வது பொருந்தும் என்று சொன்னாராம். கோதண்டராம கவுண்டர் நேரடியாக என்னிடம் சொன்ன சொற்கள் இவை. உங்க பேராசிரியர்கிட்ட இதை சொன்னேன். அவர் உடனே டிராயரை இழுத்தார். உட்காரன்னா கடுதாசி எடுத்தார். அந்த காடல அன்புள்ள தாமரை திரு சுப்பையா பிள்ளை அவர்களுக்கு அடுத்த பதிப்பில் இருந்து இந்த சிங்க ஏறு சிங்க நடை என்பதற்கு மாறாக காளை நடை என்று மாற்றி பதிப்பிடுக என்று எழுதினாராம். இப்படி தாம் நிரம்ப கற்றவராக இருந்தாலும்
தம்மை நோக்க குறைவாக அறிந்த ஒருவர் சொன்ன ஒரு விளக்கம் கூட சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடு ஊவா அவர்களிடம் இருந்தது. நீங்கள் பழைய கையடக்க பதிப்பை எடுத்து பார்த்தால் சிங்கரடை என்று இருக்கும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பதிப்பை எடுத்து பார்த்தால் அதில் காளை போன்ற நடை என்று இருக்கும். ஊவா அவர்கள் ஒரு பண்பாளர், குரல் வழி நடப்பவர் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அறத்தை நம்பி, அறத்தை நம்பு, குரலை படி, வாழ்வில் கடைப்பிடி என்பதுதான் அவர் தந்திருக்கக்கூடிய அருமையான அறிவுரை. அருமையா சொன்னீங்க. இந்த நூல் வந்து நான் வந்து என்னுடைய இள வயது முதலே வச்சிருக்கேன். அது எப்பவுமே என்னுடைய பர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல வந்து ஒரு பேக்ல வச்சே இருக்கும். நான் எப்பவுமே இது ஏன் பள்ளி நாட்கள்லயே பாத்துருக்கேன். அது இந்த நூல் இல்லாத தமிழர்கள் வீடு இருக்காதுங்க. அது அந்த மாதிரிதான். அந்த அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு இந்த உலகத்தை போட்டு ஒரு அற்புதமானது. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஒரு பெரும் பணி அது. இப்ப இந்த இதை நீங்க சொல்லும் போது எனக்கு சான்றாண்மைக்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையெல்லார் கண்ணும் கொள்ளலாம் சொல்லி சான்றாண்மையில சொல்லுவாங்க. இவர் தன்னை விட படிப்பில் தன்னை விட படிப்புல குறைந்தவராக இருந்தாலும் அந்த சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடைய கருத்து இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது அதான் அந்த பெருந்தகையுடைய பண்பை காமிக்கிறீங்க. அது நீங்க உங்களுக்கும் மூவாவுக்கும் குரு துரோணாச்சாரிய ஏகலைவன் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டீங்க. அந்த குரு வாரத்தில் தான் வந்து இந்த வகுப்பு நடந்திருக்குது. வியாழக்கிழமை வந்து நடந்திருக்குது. இந்த குருவாரோல் வந்து பரிபூர்ணமா இருக்கிறதால நீங்க வைணவ பெரியார்கள் பன்னிரு ஆழ்வார்களையும் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு நேசிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்க அந்த ஆழ்வார்கள் ஒரே வளம் வந்து சொல்லுவாங்க. வைணவ சைவத்துக்கு இது மாதிரி கிடைக்கல, வைணவத்துக்கு நிறைய கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உரை வந்து நிறைய மணிப்பிரவாள நடைகள் இருக்கிறதால அதுல வந்து நீங்க தோய்ந்து தோய்ந்து எழுதிருப்பீங்க. அந்த குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப மூவாவுடைய இந்த நூல் எந்த காலகட்டத்தில் எழுந்தது, ஏன் அந்த மாதிரி மூவா வந்து இந்த மாதிரி ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாருங்கய்யா? அந்த மூவா திருக்குறளுக்காக உரை எழுந்த அந்த சூழல் இது நெடுங்காலத்துக்கு முன்னாடி வந்தது. 1935 நினைக்கிறேன். அந்த காலத்துலதான் முதல் பதிப்பு வந்தது. ஒரு புதிய முயற்சி, அது மாதிரி ஒரு முயற்சி. அதற்கு முன்னாடி யாரும் கொண்டிருக்கிறார்களான்னு தெரியல. ஆனா கா சுப்பிரமணிய பிள்ளை இது மாதிரி ஒரு கையடக்க பதிப்பு போட்டிருக்கிறார். அந்த காலத்துல பால்வண்ணனார் ஒரு பதிப்பு போட்டார். கா சுப்பிரமணிய பதிப்பு முதன்மையா அல்லது மூவாவினுடைய இந்த கையடக்க பதிப்பு முதலில் வந்ததா என்று எனக்கு தெரியல. ஆனா மூவாவினுடைய இந்த பதிப்பினுடைய சிறப்பு, எளிய மனிதர்களுக்கும் புரியும்படியான தமிழில் எழுதப்பட்டது. அவர் இது பாமரனை இலக்காக வைத்துக் கொண்டு எழுதினார். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பாக நாம் கருதுனோம். என்னுடைய எனக்கு திருக்குறள் மீது ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்னுடைய தந்தை வழி தாத்தா. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு திருவள்ளுவர் மாலையிலிருந்து ஒரு பாட்டை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 1330 அருங்குறளும் வாயிரத்தி ரோடு பறந்ததற்பின் போயொருவர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் என்று ஒரு பாட்டு, நத்தத்தனாருடைய பாட்டு. இதை சொல்லுவார்கள். அப்ப எனக்கு பொருள் தெரியாது. நான் அப்போ உயர்நிலை பள்ளியில் படித்திருக்கிற பையன். அப்ப 1330 குறளும் படித்தால் நீ பெரியவனாக ஆகிவிடலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள்தான் எனக்கு குறளை அறிமுகப்படுத்தியவர்கள். ஆனால் அதற்கு பின்னர் எனக்கு குறளின் மீது ஈடுபாடு வருவதற்கு காரணம் டாக்டர் ஊவா அவர்களுடைய இந்த குறள் உரை தான். இந்த குறள் உரையையும் அவர்கள் படித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால என்னுடைய தாத்தா தான் எனக்கு முதலில் குறளை அறிமுகப்படுத்தியவர்கள். அதன் பின்னர் ஊவாவினுடைய இந்த தெளிவுரை எனக்கு நடைவண்டி போல பயன்பட்டது. நான் கல்லூரிக்கு வந்தபொழுது கோவை ஆசான் என்று புகழப்படுபவர் பாசு மணியம் என்பவர். நாங்கள் படிக்கிற 3 ஆண்டுகள் அவர் அரசினர் கல்லூரி குழந்தையில் இருந்தார். அவர் கையில் மறைமலடிகள் வாழ்கன்னு பச்சை குத்தி இருப்பார். மறைமலடிகள் மாதிரியே முக்காடு போட்டு கொண்டு வருவார். நெல்லே நெற்றியில நல்ல திருநீரு,
அதில் குங்குமம் போட்டு சந்தனம் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து கொண்டு வருவார். நீங்கள் 1958 குடந்தை அரசினர் கல்லூரியில் இப்படி ஒரு பேராசிரியர் வருவதே வியப்புக்குரிய ஒரு செய்தி. ஏனென்றால் அப்பொழுது சுயமரியாதை இயக்கம் அங்கு பெரும் செல்வாக்கோடு இருந்த காலம். அந்த காலத்தில் வருகிற அவர் எங்களுக்கு திருக்குறள் எழுத்தினார். சென்றமிழ் செல்வர்களே, செல்வியர்களே, இன்று நாம் குறள் பயில வேண்டும் அல்லவா என்று தொடங்குவார். ஒரு மணி நேரம் போவது தெரியாது. எப்பொழுது அவருடைய வகுப்பு வரும் வரும் என்று அவரோடு காத்து கொண்டிருப்போம். அப்படி அவர் எங்களுக்கு திருக்குறளின் மீது ஒரு தீராத வேட்கையை உண்டாக்கினார். ஒரு ஒரு குறிப்பிட்டதுக்கு குறிப்பிட்டதுக்கு மன்னிச்சிருங்க ஐயா, இப்ப நீங்க ஒரு ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. எப்போ அவருடைய வகுப்பு வரும், எப்போ அவருடைய திருக்குறள் வகுப்பை கேட்க போறோம்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா. அந்த ஆர்வத்தை வந்து அவர் எப்படி உருவாக்குனார்? அந்த ஆர்வத்தை வந்து வகுப்பு நடத்துற பேச்சு நடத்துற அந்த திருக்குறளை சொல்ற முறை, பாடல் நடத்துகிற முறை. இன்னொரு செய்தி சொல்ற, அவர் கையில எப்பொழுதும் திருவாசகத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். கையில எப்பொழுதும் ஒரு கைக்குட்டை, அதுக்குள்ள திருவாசகம் இருக்கும், கையடக்க பதிப்பு, சைவ சித்தாந்த நூற்பதி கழகம் போட்டது. எங்களை எந்த அளவு அவர் ஊக்கப்படுத்தினார் என்றால், அப்பொழுது வத்திப்பிட்டி அளவிற்கு சைவ சித்தாந்த கழகத்தில் ஒரு குரல் போட்டிருந்தார்கள், மூலம் மாத்திரம். அதாவது மூவாவினுடைய குரல் இருக்க, இதுல நாலுல ஒரு பங்கு இருக்கும் அந்த குரல் ஏடு, அதை நாங்கள் பையில் வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி அவர் திருக்குறளின் மீது ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கினார். திருக்குறள் வந்து எப்படி கதைகள் மாதிரி சொல்லுவாருங்களா, இல்ல வந்து எப்படி வந்து, ஏன்னா திருக்குறள் வந்து எப்படி வேணா எடுத்துட்டு போலாம் இல்லைங்களா, அவர் எந்த வழியில் அதை உங்களுக்கு கொண்டு வந்தார்? வகுப்புல எப்படி நடத்துவோ அப்படி நடத்துவார். பரிமேலர்கள் மீது அவருக்கு எல்லையில்லாத காதல். அவர் சொல்லுவார், செல்வா, பரிமேலழகரின் 10 தொடர்களை மனப்பாடம் பண்ணிக்கொள், நீ புலவன், நீ இளம் புலவனாகி விடுவாய்பார். சொல்லுவார், அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவேயாய் விரைந்து சேரலி ஏகினான் என்று இறந்த காலத்தில் கூறினார். என் அழகான தமிழ் என்று இப்படி பரிமேலர்களுடைய உரை, அவருடைய அழகான தமிழ். இவற்றால வயப்படுத்துவார். என்ன சொல்ல போனார், எங்கள் வகுப்புக்கு பாசு மணியம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் போய் துறை தலைவரிடம் முறையிட்டார்கள். அப்படி பாடப்படுத்தியவர். அது ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு ஒரு பாடத்தின் மீது ஈர்ப்பு உண்டாகும். எனக்கு தமிழின் மீது ஈர்ப்பு உண்டாததற்கு காரணமே, எனக்கு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்திய பாலகிருஷ்ணன் என்ற ஆசிரியர், கல்லூரியில் எனக்கு ஆசிரியராக அமைந்த பாசு மணியம், அப்புறம் நான் முதுகலை படிக்கிற போது எனக்கு ஆசிரியராக அமைந்த பல பேர், ஆமு பரமசிவானந்தம், ரா சீனிவாசன், மூவா போன்றவர்கள், இவர்களால் தான் ஒரு தமிழை படிக்க வேண்டும், நாமும் நன்றாக விளக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாயிற்று. திருக்குறள்ல ஈடுபாடு வருகிறது என்றால், வெளியில வேறு சிலருடைய பேச்சை கேட்டும் நான் மயங்கி போயிருக்கிறேன். அப்படி என்னால் மறக்க முடியாத பேச்சு என்று சொன்னால், ரெண்டு பேச்சை நான் சொல்லலாம். ஒன்று ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுடைய பேச்சு. எல்லாருக்கும் அந்த குறள் தெரிஞ்சிருக்கும், பெரிதிரிது பெதையார் கண்மை, பிரிவின் கண் பிழை தருவது ஒன்று இல். பேதையாருடைய பேதமைங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள். இந்த குறளை அவர் நடத்துவார். இப்படி நடத்துறா யாராவது குறளை படிக்காம இருப்பார்களா என்று எனக்கு தோன்றியது. அவர் ஒரு கதை மாதிரி சொன்னார். திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார்ங்கிற ஒரு கருத்து இருக்குல்லவா, அதை ஒட்டி அவர் சொல்லுவார். மயிலாப்பூரில் திருவள்ளுவருடைய வீடு. அந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஒரே புலவர்கள் கூட்டம் தான். திருநெல்வேலியிலிருந்து ஒரு புலவர், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு புலவர், திருச்சியிலிருந்து ஒரு புலவர், தஞ்சாவூரிலிருந்து ஒரு புலவர் என்று இப்படி புலவர்கள் நிறைந்திருப்பார்கள். காலையில் எழுந்தால் திருக்குறள் பேச்சு, இலக்கியத்தை பற்றி பேச்சு, பின்பு காலை உணவு, அதன் பின்னரும் இலக்கிய பேச்சு, மாலை மதிய உணவு, இலக்கிய பேச்சு, மாலையில் அப்படியே கடற்கரையில் உடலை விட்டு வருவார்கள், இரவு சாப்பிடுகிற வரையும் இலக்கியம் பேசுவார்கள், உறங்குகிற வரைக்கும் இலக்கியம் பேசுவார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த புலவர் சொன்னார், மழை பெய்திருக்கிறதாம், செய்தி வந்திருக்கிறது, ஊருக்கு போக வேண்டும், கொஞ்சம் ஏற்பூட்டி உழுதால் தானே பயன் கட்டும் என்று அவர் விடை பெற்று விட்டார்.
அதுபோலவே திருச்சியிலிருந்து வந்தவர் விடைபெற்றார், தஞ்சாவூரிலிருந்து வந்தவர் விடைபெற்று விட்டார். கடைசியாக அந்த திருநெல்வேலியிலிருந்து இருந்த புலவர் நானும் நாளைக்கு புறப்படுகிறேன் என்றார். திருவள்ளுவர் நாளைக்கு தானே என்றார். அடுத்த நாள் வந்தது. ரெண்டு பேரும் காலையில் எழுந்தார்கள், குடித்தார்கள், சாப்பிட்டார்கள். அந்த திருநெல்வேலியிலிருந்து வந்தவர் நானும் புறப்படுகிறேன் என்றார். திருவள்ளுவரும் அவரோட புறப்பட்டார். ரெண்டு பேரும் நடந்தார்கள். தெரு முறை திருப்பம் வந்தது. நீங்கள் நின்று கொள்ளுங்கள், நான் போறேன் என்று அவர் விடை பெற்றார். அவர் நடந்து போறார். திருவள்ளுவர் அப்படியே அவர் போற திசையே பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரம் போனோடனே அவர் திரும்பி போய்விட்டார். அவர் தெரியல. திருவள்ளுவர் திரும்பினார். விடுவிடு நடந்து வந்தார். படியில ஏறினார். பக்கத்துல திண்ணை, தன்னுடைய மேல் துண்டு எடுத்தார். ஒரு உதர உதறினார். அந்த துண்ணையை தட்டினார். தட்டிட்டு போய் உட்கார்ந்தார். எங்கோ மேலே பார்த்துக்கிட்டு சொன்னார், இனி பழகுனா முட்டாள்களோட தான் பழகும். ஏன்னா அதுதான் கஷ்டம் இல்லைன்னார். அதை சொல்லிட்டு மகாராஜன் சொன்னார், இங்க முட்டாள்களோடு பழகுவதை பற்றியா சொல்றார், இல்ல உயர்ந்தவர்களோட சான்றோர்களை பழகுனா அந்த பிரிவு எவ்வளவு துன்பத்தை தரும் என்பதை வேறொரு ஆங்கிள் இருந்து ஒரு ஷார்ட் எடுத்து காட்டுறார் திருவள்ளுவர் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் சொன்னார், பெரிதீரிது பெதையார் கண்மை, பிரிவின் கண் பிழை தருவது ஒன்று இல் என்று முடித்தார். இப்படி மகாராஜன் அவருடைய பேச்சு திருக்குறளின் மீது ஈடுபாடு இல்லாதவர்களையும் ஈடுபாடு உள்ள செய்யும். அப்படிப்பட்ட அவருடைய பேச்சு என்னை கவர்ந்தது. அது மாதிரி திருக்குறளாருடைய பேச்சு, அவர் பாமரர்களிடத்தில் திருக்குறளை சேர்த்த பெருமைக்குரியவர். அயிர்நீப்பின் மானம் இருக்குது இல்லையா, தலையின் எழுந்த மயிரநேயர், நிலையின் எழுந்த கடைன்னு இருக்கு இல்லையா, அந்த குரலை சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டா, அந்த பொண்ணுக்கு பாடின்னு உட்கார வச்சா, தலையை சீவுனா, எண்ணெயை தடுவுனா, இப்படி தலையை சீவும் போது ஒரு முடி வந்தது, அதை அப்படியே சுருட்டி காலில் இடுக்கி வச்சுக்கிட்டா. சீவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடுக்கி வச்சிருந்தாள் அதை எடுத்துக்கிட்டு போய் வெளியில குப்பையில போட்டுட்டு ஒரு காரி உமிழ்ந்து விட்டு திரும்பி வந்தா. அப்போ தலையில இருக்கிற வரைக்கும் மரியாதை, தலையிலிருந்து வந்தவுடனே அவமரியாதை, அது மாதிரி மானத்தோடு இருக்கிற வரைக்கும் பெருமை, தன் நிலையிலிருந்து திரிந்து விட்டால் இழிவு என்று சொல்லி முடிப்பார். இப்படி திருக்குறளை ஒரு சுவையாக சொல்லி அதை அதன் மீது ஈடுபாடு ஈடுபாடு கொள்ள செய்தவர்கள் இப்படி சிலர் எனக்கு தெரிகிறார்கள். நீங்க வந்து அவர்களிடத்திலிருந்து பெற்ற அனுபவத்தை இப்ப நாங்க ரெண்டு பேரும் இப்ப அடைஞ்சிட்டோம் உங்க மூலமா. அவர்கள் நான் வந்து நகல், அது அசல் இல்ல, உண்மையிலே அதை நீங்க சொல்லும் உயிர் காட்சி அங்கே கொண்டு போயிட்டீங்க, எங்களை அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்கதே மறந்துட்டோம், மறந்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன், இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திருக்குறளுக்கு அரிய பணி செய்தவர்கள் என்று குறிப்பிட்டால் அதுல இவரும் ஒருவர், டாக்டர் கோ சாரங்கபாணி என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார், அதனால தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட பணியாற்றினார். திருக்குறள் உரை வேற்றுமை என்று மூன்று தொகுதிகளில் அருமையான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. எல்லா உரைகளையும் எடுத்து படித்துவிட்டு எந்த உரை திருவள்ளுவருடைய கருத்துக்கு பொருத்தமாக வருகிறது, எது மென்மையான பொருளாக இருக்கும் என்று கண்டறிகிறவர். அவரிடத்து அவரோடு எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் பரிமேல் உரை படிப்பவன், மூவா உரையை படிப்பவன், வள்ளுவம் என்ற நூலை பலகால் படித்திருப்பவன், அதைவிட திருமணம் செல்வகேசராய முதலியார் என்று சென் எங்களுடைய பச்சைப்பன் கல்லூரியில் முதல் தமிழ்துறை தலைவர் அவர். அவருக்கு என்ன சிறப்பு என்றால், நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு அவர் நெருங்கிய நண்பர்.
அப்பலோட்டிய தமிழன் பெரம்பூரில் இருந்தபொழுது அவரோடு இரண்டரை கலந்து பழகியிருக்கிறார்கள். ஏனென்றால் கப்பலோட்டிய தமிழர் எழுதிய தொல்காப்பிய இளம்பூரணர் பொருளதிகாரத்திற்கு இவர் துணை புரிந்திருக்கிறார். அதுபோல இவர் எழுதிய முதுமொழி காஞ்சிக்கு வஉசி அவர்கள் முன்னிலை அணிந்துரை தந்திருக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோ சாரங்கபாணி அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் என்றால் அவர் எல்லா உரைகளையும் படித்து விட்டு எது சரியான உரை என்று எழுதுகிறவர். அது ஒரு நல்ல கோ. என்னுடைய இயல்பு எந்த கருத்தை படித்தாலும் எனக்கு அது மனதிற்கு உகந்ததாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு விடுவேன், இல்லை என்றால் அது பக்கத்தில் ஒரு வினாக்குறி போட்டிருப்பேன். மீண்டும் மீண்டும் அந்த குரலை பற்றி சிந்திப்பேன் அல்லது அந்த பாட்டை பற்றி சிந்திப்பேன். அப்படி எனக்கு இடர் தந்த ஒரு பாட்டு ஒரு குரல் உண்டு. அது உட்பகை என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு இனிய குரல். உட்பகை அஞ்சி தற்காக்க உலை விளத்து மட்பகையின் மானத்தெரும். இது குரல். மட்பகை என்பதற்கு பரிமேலர் எழுதினார் குயவன் வைத்திருக்கக்கூடிய பானையை அறுக்கக்கூடிய கருவி என்று எழுதியிருக்கிறார். அதாவது உட்பகை எப்படி என்றால் குயவன் ஒரு பானையை செய்தவுடன் அந்த பானையை மண்ணிலிருந்து வேறு பிரித்து விடக்கூடிய குயவன் வைத்திருக்கிற கருவியை போல உட்பகை உறவில் இருந்து துண்டித்து விடும் என்று பரிமேலர்கள் எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. அந்த குயவன் வைத்திருக்கக்கூடிய கருவி எந்த கேட்டையும் செய்யவில்லையே, ஒரு பானையின் உருவாக்கத்திற்கு தானே துணை புரிந்திருக்கிறது. உட்பகை அப்படி ஏதேனும் துணை புரியுமா என்று எண்ணி பார்த்தேன். அதனால் எனக்கு பரிமேலர்கள் உடையை ஏற்றுக்கொள்ள தயக்கம் உண்டாயிற்று. பரிமேலருக்கு முன்னே காளிங்கர் என்று ஒருவர் உரை எழுதியிருக்கிறார். அந்த உரை கிடைக்கிறது. மணக்குட ஒரு உரை கிடைக்கிறது. பருப்பெருமாள் உரை கிடைக்கிறது. அந்த காளிங்கர் உரையில் இந்த மட்பகை என்பதற்கு வெள்ளம் என்று எழுதியிருக்கிறார். வெள்ளம் வந்தா சமயத்துல கரையை உடைச்சு விடுது, அதனால உட்பகை வெள்ளம் மாதிரி கேடு பயக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இது கொஞ்சம் பொருத்தமா இருக்கிறது. ஆனால் வெள்ளம் எப்போதும் தீங்கு தராது. காவிரியில் வெள்ளம் வரவில்லை என்றால் கவலைப்படுவோம். எப்போதாவது ஒரோ வழி வெள்ளத்தால் கேடு நிகழும். அதனால இதுவும் பொருந்தாது என்று எனக்கு தோன்றியது. மேலும் திருவள்ளுவர் சொல்றார், காதலர் வாழ்க்கை எப்படின்னா நிலத்தோடு நீர் எய்ந்தது போல என்று எழுதுகிறார். அப்ப நிலத்தோடு நீர் ஏய வேண்டும். அப்ப வெள்ளம் பகையாக சொல்ல முடியாது என்று தோன்றியது. அதற்கு பின்னர் பார்த்தா சாரங்கபாணியாக எழுதியிருக்கிறார், இதற்கு புதைக்குழி என்று எழுதியிருக்கிறார். மட்பகைனா புதைக்குழி. புதைக்குழியில போய் ஒருத்தன் கால் வச்சுட்டானா அது அப்படியே புதைக்குழியில புதைந்து போய் விடுவான். அது மாதிரி உட்பகை ஒருத்தரை இல்லாமல் அடித்து விடும் என்று எழுதியிருக்கிறார். இது கொஞ்சம் பொருத்தமா இருந்தது. ஆனா இதுவும் கூட எனக்கு அவ்வளவா மனத்துக்கு நிறைவு தரல. உட்பகை அது எங்க எங்க புதைக்குழி இருக்குன்னு நாம் கண்டுபிடித்து விடலாம். சில பேர் சொல்லுவார்கள், திருச்சியில அம்மா மண்டபத்திற்கு அருகிற போகாதீர்கள், அங்க புதைக்குழி இருக்கும், பார்த்து இறங்கணும் என்று சொல்லுவார்கள். அதனால எனக்கு இதையும் உடன்பாடு இல்லை. நான் எண்ணி பார்த்தேன், மட்பகையின் மானத்தெருங்கிற இந்த குரல் மாதிரி வேற ஏதாவது குரல் இருக்கிறான்னு எண்ணி பார்த்தேன். இங்க இந்த குரலை ஆராய்வது அது அதை கொண்டே ஆராயும். ஒரு நூல் ஐயம் வந்தா அந்த நூலை கொண்டே அந்த ஐயத்தை போக்க முயல வேண்டும். இப்ப நான் நினைச்சு பார்த்தேன், உட்பகை அஞ்சு தற்காக்க உரைவிடத்து மட்பகையின் மான தெரும். இது மாதிரி ஏதாவது குரல் இருக்கா? ரெண்டு குரல் இருக்கு. எப்படி? காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது அப்படிங்கிறார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரிதுங்கிறார். இந்த ரெண்டு குரல்லையும் மானங்கிற சொல் வருகிறது. இந்த சொல்ல பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒன்றை சொல்லி அதை விட பெரியது என்று காட்டுவதற்காக இந்த மான என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். நிலம் பெரியது, அதை விட காலத்தினார் செய்த நன்றி பெரியது. மலை பெரியது, அதை விட நிலையில் தெரியாது அடங்கியவனுடைய பெருமை பெரியது. அப்ப பெரிய ஒன்றை சொல்லி அதை விட பெரியது என்கிறார். அது மாதிரி இந்த குரலில் ஏதோ பெரித ஒன்று பெரிய ஒன்றைத்தான் சொல்கிறார் என்று எனக்கு தோற்றியது. அப்பொழுது நான் எண்ணி பார்த்தேன், அப்ப நிலத்தில தோன்றுவதில் எது பெரிது என்று எண்ணி பார்த்தேன்.
இப்போ உட்பகையினுடைய இலக்கணம் என்ன, எங்க இருக்குன்னு தெரியாது, எப்போ அது வெளிப்படும்னு தெரியாது, எவ்வளவு கேடு தெரியும் தெரியாது, கேடு விளைந்த பின்னா இவ்வளவு கேடா என்று நாம் வியப்படைவோம். அது மாதிரி நிலத்தில் என்ன நிகழ்கிறது என்றால் நிலநடுக்கம் நிகழ்கிறது. நிலநடுக்கம் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்ப வெடிக்கும்னு தெரியாது, எவ்வளவு கேடு வரும்னு தெரியாது, கேடு வந்த பிறகுதான் அதை அளவிட முடியும். அதனால இங்க மட்பகையின் மானத்தெரும் என்றால் நிலநடுக்கத்தை விட அதிகமான கேடு தரும் என்று பொருள் கொள்ளுமோ. அருள் நெஞ்சம் கொண்ட திருவள்ளுவருக்கு நிலநடுக்கம் என்று சொல்லுவதற்கே நடுக்கம், அதனால்தான் அதை மட்பகை என்று சொன்னார் என்று நான் ஒரு விளக்கம் கண்டேன். பேராசிரியர் சாரங்கபாணி ஐயாவோடு தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன், நன்றாக பழகியிருக்கிறேன். நான் அப்பொழுது புதுவையில் பணியாற்றியிருந்த காலம், அப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போனேன். அவர் மாரியப்ப நகரில் அவருடைய வீடு, அவர் வீட்டு அவர் போய் பார்க்கணும்னு போனேன். அவர் பார்த்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அவர் சொன்னார், அவர் எழுதியிருக்கிறது புதைகுழின்னு. நான் இந்த விளக்கத்தை சொன்னுடனே, ஆமா நீங்க சொல்றது சரியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அரிதோறு அறியாமை கண்டற்றால் இல்லை, என்ன சான்றோர் பாருங்க, அரிதோர் அறியாமை கண்டற்றால் எவ்வளவு உண்மை என்று சொன்னார். இப்படி திருக்குறள் ஒரு கற்பக மலர்தான், வாடாது, எடுக்க எடுக்க தேன் தந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால இப்படி திருக்குறளை நாம் ஆழ்ந்து கற்றால் பயன் விளையும் என்று நான் கருதுகிறேன். நீங்க இந்த உட்பகை அதிகாரம் எடுத்ததுனால ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு, அதாவது தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த அதிகாரத்தை வந்து ரெண்டு குரல்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி. அது வந்து ரொம்ப ஒரு அருமை. அதை விட இந்த அறம் பொறுத பொன்போல காயுமே உரம் பொறுத உட்பகை உற்றக்குடின்னு வந்து அந்த ரெண்டு திருக்குறளுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கேன். அதை சொல்லும் பொழுது அப்படி அப்படியெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். பட் எனக்கு இன்னும் ஒன்று புரியாதது என்னன்னா, இப்படி உட்பகைன்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆனால் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத எப்படி இப்போ இப்போ நிலநடுக்கம்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நிலநடுக்கம் வரத நம்மளால் தவிர்க்கவே முடியாது, ஏன்னா நம்ம வந்து முன்கூட்டியே அதை அனுமானிக்கவும் முடியாது, அதை வந்து தவிர்க்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உட்பகையை நம்ம எப்படி வந்து தவிர்க்க முடியும்? ஏன்னா நிறைய நேரத்தில் நாம் வந்து அதை ரியலைஸ் பண்ணும் பொழுதே வந்து அது நடந்த பிறகுதான். நீ சொல்ற ரொம்ப கேள்வி, ரொம்ப நயமாக கேட்குறீங்க. ஆனா உவமை ஒருபடிதான் உக்கும், உரி போல பாய்ந்தான் என்றால் வால் எங்கே நாலு கால் எங்கேன்னு கேட்க கூடாது. இந்த பாய்ச்சலுக்குதான் உவமை. அது மாதிரி இந்த கேடு பயப்பதற்கிற பயப்பதை காட்டுவது வரைதான் இந்த உவமை. அந்த உட்பகையும் கேடு பயக்கும், மட்பகையும் நிலநடுக்கமும் கேடு பயக்கும். அந்த கேட்டை விட இது அதிக கேடு என்பதுதான் உவமை சொல்றேன். அதனால பகையை எவ்வாறு போக்குவது என்பது அதுதான் திருவள்ளுவரே சொல்றாரு. அதாவது முதல்ல சந்தி செய்தல், அப்புறம் சந்தி விக்கிரகம், அப்புறம் நிகிரகம் என்ற நாலு வகை சொல்லுவார்கள். அதாவது முதல்ல சாமம், பேதம், தானம், தண்டம், அதாவது இன்சொல் கூறல், அப்புறம் வேறுபடுத்தல், அப்புறம் பொருள் கொடுத்தல், அப்புறம் ஒருத்தல். இந்த நாலு வகையா பகையை அடக்கலாம். அந்த உட்பகை என்று உட்பகை காண முடியாதுதான் உட்பகை, அதனால அதை நம்ம போக்க முடியாது. அதை எப்படி போக்கலாம்னா, எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி எல்லோரிடத்திலும் எல்லோருக்கும் தாராளமா பொருளை வழங்கி கொண்டிருந்தால் ஓரளவு உட்பகையை தவிர்க்கலாம். ஏன்னா உட்பகை நம்மால் வருவதல்ல, நமக்கு எதிரே இருப்பவனுடைய உள்ளம் பாழ்பட்டு கிடப்பதால் வருவது அது. அதனால உட்பகையை நாம விளக்குவதற்கு ஒரே வழி அன்போடு இருப்பதுதான். அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கணுங்கய்யா. அப்புறம் இதுல ஒரு சின்ன தகவல் என்னன்னாங்கய்யா, என்னுடைய முதல் நூல் 2005 நான் எழுந்து வந்து திருக்குறள் ஓமை நயம்னு இதுல உள்ள ஓமைகள் பூரா எடுத்து ஒரு பாமர நோக்குல அணிநயம்லாம் சொல்லாம பொருள் நயம் மட்டும் சொல்லி சுபத் என்ன சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் எழுதுனேன். ஆமாங்கய்யா. அது இதுல என்னன்னா, இந்த உட்பகையா 8 குறள்ல வந்து அவர் வந்து ஓமையை சொல்றார். 8 குறள், அதாவது 10 குறள்ல வந்து
உண்மையை விளக்கறதுக்கு மட்டும் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறாருன்னா, முதல் குரல் 881, 882, அடுத்தது 883, அடுத்தது 886, அப்படி 87, 87, 88, 89, 90, இத்தனை குரல்லையும் ஓமையை பயன்படுத்துறாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தமிழ் படித்தவர்கள் கூட இப்படி எண்ணி படித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் தமிழ் படிக்காதனால திருக்குறள், தமிழை முறையாக படிக்காதனால திருக்குறள் படிக்கிறதுனால இவ்வளவு எண்ணி படித்திருக்கிறீர்கள். இது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி பிரிது மொழிதல் அணியை கையாளுவார். அது அவருடைய கவிதை சிறப்பை நமக்கு காட்டக்கூடியது. இந்த ஒரு செய்தி சொல்றேன், திருக்குறள் படித்தவர்கள் எல்லாம் அதற்கு சுவைஞர்களாக ஆகியிருக்கிறார்கள். இப்பொழுது பெரும்பாலும் கம்பர் கழகம் நடத்துகிறவர்களுக்கு திருக்குறள் மேல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும், ஆனா திருக்குறள் கழகம் வைத்திருக்கிறவர்களுக்கு கம்பர் மீது எனக்கு தெரிந்த வரைக்கும் நடைமுறையில அவ்வளவு ஈடுபாடு நான் பார்த்ததில்லை. ஏன்னா கம்பர் எழுதியிருப்பது ஏதோ ஒரு வேற்றுக்கதை, திருவள்ளுவர் இப்படி தமிழ் பண்பாட்டை காட்டுகிறார், எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். என்னுடைய படிப்பில், என்னுடைய வாழ்நாளில் நான் கற்ற கல்வியில் திருக்குறளை நேசித்த, ரொம்ப நேசித்த பெருமக்கள்னா ரெண்டு பேர் தான் பழைய ஆசிரியர்கள் சொல்லுவேன். ஒருவர் கம்பர், இன்னொருவர் சிவபிரகாசர். கம்பர் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட குறள் எடுத்து கையாண்டிருக்கிறார். சிவபிரகாசர் குறளை எடுத்து கையாண்டது மாத்திரமல்ல, பரிவேலர்கள் உரை எடுத்து கையாண்டிருக்கிறார், குறள் அவ அமைப்பை எடுத்து கையாண்டிருக்கிறார். ஒரு சுவையான சிவபிரகாசர் செய்தியை சொல்றேன், அது பழமலைநாதர் உலா. இந்த பழமலைநாதர் உலா வர்றார், அதை பார்த்து செவிலி தாயிடம் ஒரு பெண் கேட்கிறாள், அதோ வருகிறாரே அவருடைய அப்பா யார், அம்மா யார் என்று கேட்கிறாள். செவிலி அதற்கு பதில் சொல்கிறாள், திருமாலுக்கு தான் பிறப்பு உண்டு, சிவபெருமானுக்கு பிறப்பு இல்லை, அதனால இவருக்கு தாய் தந்தை யாருன்னு சொல்ல முடியாது. இதான் செய்தி, இத சொல்லறா அந்த தாய். அப்போ ஒரு ஓமை சொல்லுகிறார் சிவபிரகாசர், தானே ஒரே கருத்தை விளக்குவதற்கு 10 குறட்பாக்களை எழுதிய திருவள்ளுவரை போல, என்ன ஒரு கருத்தை விளக்குவதற்கு 10 குறட்பாக்களை எழுதிய திருவள்ளுவரை போல, நானே பரம்பொருள் என்பதை விளக்குவதற்கு 10 அவதாரம் எடுக்கும் திருமாலுக்கு தாயுண்டு தந்தையுண்டு, ஆனால் சிவபெருமானுக்கு தாயும் இலி தந்தையும் இலி என்று எடுத்து சொல்கிறார். இப்படி சிவபிரகாசர் திருக்குறள்ல ஈடுபாடு, அமைப்புல ஈடுபாடு, பரிமேலர் உரையில ஈடுபாடு. பரிமேலர் சரியா சொல்லுறேங்கிறத சொல்றார், பெரிய நாயகி பிள்ளை தமிழ்ல சொல்றார், அறிவறிந்த என்பதனால் பெண் ஒழித்தது என்று சொல்லுகிறவர்கள் நானும்படியாக அறிவோடு பிறந்த பெரிய நாயகியே என்று பாராட்டுகிறார். அதை போல அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் கம்பர். கம்பர் எப்படி திருக்குறளை சுவைத்திருக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு சொல்றேன். எனக்கு இந்த பாட்டு படிக்கும் போதுதான் வியப்பா இருக்கும். இந்த பாட்டுல திருக்குறள் இல்லை, திருக்குறள் இல்லாம இந்த பாட்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு உண்டாட்டு படலம்னு ஒரு படலத்தை கம்பர் தான் உருவாக்கி இருக்கிறார். வான்மீகத்துல தசரதம் புறப்பட்டு போகும்பொழுது சந்திரசைல மலைன்னு ஒரு மலையில தங்குறதா குறிப்பே கிடையாது, ஒரு மலையையே கம்பர் படைத்திருக்கிறார். அந்த மலையில போய் அந்த திருமணத்திற்கு போகிற அயோத்தி மக்கள் தங்குகிறார்கள். அதுல ஒரு பெண் கள் குடிப்பதற்காக, மது குடிப்பதற்காக மது கிண்ணத்துல மதுவை ஊற்றிக்கிட்டார். அந்த மது கிண்ணத்தை நிலவு வேற காய்ந்து கொண்டிருக்கிறது, காற்று வேற ஜில்லுன்னு வீசுது. இந்த கையில் அந்த மதுவை ஊற்றி எடுக்கிறார், அந்த அழகான கோப்பை, அது அப்படியே நிறமான மது, அதை எடுத்தார், அப்படியே வாய்கிட்ட கொண்டு போனார், திடீர்னு கீழே வச்சு விட்டார். ஏன் இப்படி வச்சார் சொல்றார்,
மது குடிக்கலாம், ஆனா என் உள்ள இருக்காரு அவர் மது குடிக்காதவர், நான் குடிச்சா அவரும் குடிச்ச மாதிரி ஆகிவிடுமே என்று நினைத்தாளாம். அதனால அந்த மது கிண்ணத்தை கீழே வைத்து விட்டாளாம். கம்பர் சொல்ற, புல்லுரை கமலவாவி பொறு கயல் வெறிவியோட வள் உரை கிழித்த வாழ் போல் வசியுற வயங்கு கண்ணாள். அவர் ரொம்ப கண் அழகி. களியிட மங்கை அன்னாள் கல் உரை மலர் மென் கூந்தல் களியிட மங்கை அன்னாள். மயில் மாதிரி அவ என்ன பண்ணா, உள்ளுரை அன்பன் உண்ணான் என உண்ணி நரவை உண்ணாள். உள்ளுரை அன்பன் உண்ணான் என உண்ணி நரவை உண்ணாள் என்கிறார். இங்க திருக்குறள் இல்ல, ஆனா இங்க ஒரு குரல் மறைஞ்சிருக்குது. அந்த குரலை படிச்சதுனால்தான் இந்த பாட்டை கம்பர் படைத்திருக்கிறார். அது என்ன குரல் உங்களுக்கு நல்லா தெரியும். நெஞ்சத்தார் காதல் அவராக அஞ்சுதும் பெய்துண்டல் வேவாக்கு அறிந்து. இந்த திருக்குறளை அப்படியே எடுத்து ஒரு காட்சியாக அமைத்திருக்கிறார் கம்பர். இது கம்பருடைய ஒரு தனிச்சல். இப்படி திருவள்ளுவர் இடத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் பிற்கால கவிஞர்கள், திருவள்ளுவரை பின்பற்றி பாடாத கவிஞர்களே, மேற்கோள் காட்டாத கவிஞர்களே இல்லை என்று சொல்றார். அப்படி திருக்குறள் தனக்கு பின்னே வந்த எல்லா நூல்களிலும் இடம்பெறக்கூடிய அளவு சிறப்பு பெற்றிருக்கிறார். ஐயா, இந்த சிவப்பிரகாசம் சொன்னீங்க, அவர் எந்த நூற்றாண்டுங்க? அவர் 15ஆம் நூற்றாண்டு. அவர் பெரிய கவிஞர். அவர் நன்னெறி பாடினவர். நல் நன்னெறி. அவர் நீங்க சொன்னீங்க இல்லையா, திருவள்ளுவர் இங்க 9 குறள்ல ஓமை காட்டியிருக்கிறார். இந்த நன்னறி 30 பாட்டு நல்ல நாம நன்னறி 30 பாட்டுலயும் ஓமை இருக்கும். அதான் சிவப்பிரகாசருடைய தனிச்சிறப்பு, 30 பாட்டுலயும். அப்படி ஒரு பெரும் கவிஞர், கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் என்று அவர்களை கொண்டாடுவார்கள். திருக்குறள் மீது எல்லையற்ற ஈடுபாடு, காதல். இப்படி திருக்குறளையே நேசித்து வாழ்ந்தவர்கள் கம்பரும் சிவப்பிரகாசரும் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் குமரகுருபர் சுவாமிகள். அவர் எழுதுற நீதிநெறி விளக்கத்தை பற்றி நம்முடைய தியாகராய செட்டியார் சொல்லுவார், திருக்குறள் பருவத்தே இன்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லுவார். அதனால திருக்குறளுடைய தாக்கம் இல்லாத பிற்கால இலக்கியமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு திருக்குறள் தாக்கம் இருக்கிறது. அவ்வளவைய வைரமுத்துவருடைய கவிதை கூட திருக்குறள் தாக்கப்பட்டது. அவர் திருக்குறள் அமைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அவர் மாணவனாக இருந்த பொழுது எழுதிய கவிதை. நான் அப்பொழுது கந்தசாமி நாயுடு கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தேன். அப்பொழுது பச்சையப்பன் கல்லூரியில் விழாவுக்கு போனேன். அப்பொழுது அவர் 4வது நாவுக்கு போட்டு ஒரு கவிதை நூல் வெளியிட்டார், கொடுத்தார். நான் கூட அதுல 2 புத்தகம் வாங்கினேன், 2 ஏடு வாங்கினேன். அதில் எழுதியிருந்தார், விலைமகள் தலைப்பு. இதுல திருக்குறள் திருவள்ளுவர் கண்டித்தது விலைமகளை. ஆனா விலைமகள் தலைப்பு ஒரு அழகான திருக்குறளை ஒட்டி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பொருட்பாலுக்காக இன்பத்துப்பாலை விற்கிறேன், அறத்துப்பால் ஏன் அழுகிறது? இந்த புதுக்கவிதையில ஒரு வடிவம் இருக்கிறது. என்ன வடிவு? அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். இதை வைத்துக் கொண்டு பொருட்பால் நான் வறுமை, என் வறுமைதான் பல பல பேர் கெட்டு போவதற்கு காரணம் வறுமைதான். அதாவதுதான் இன்றும் வருவது கொள்ளோ நெருநரும் கொன்றது போலும் நிரப்பு. திருவள்ளுவர் 1330 குறள்ல எனக்கு தெரிந்து 2 குறள் தான், பரிமேலழகர் இன்னொரு குறள் சொல்றார், அது எனக்கு அப்படி தோன்றல. 2 குறள் தான் திருவள்ளுவர் தான் பேசாமல் பாத்திரங்களை பேச விட்டிருக்கிறார். வீரன் ஒருத்தன் சொல்றான், ஏய் நீங்க உயிர் வாழணும்னா என்னுடைய தலைவன் முன்னே வந்து நிற்காதீர்கள், ஏனென்றால் என் தலைவன் முன்னே வந்து நின்று கல்லாகி போனவர்கள் பல பேர் செத்து போய் நடுகல்லா இருக்கிறார்கள். தலைவரை பத்தி சொல்றானா இல்ல, தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறான். தன்னை பத்தி சொன்னா அது பெருமை ஆகிவிடும் என்பதற்காக சொல்றான், என் நை முன் நில்லன் மின் தெவ்வீர்
பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். இது ஒரு போர் வீரனுடைய பேச்சு, ஒரு வறியவனுடைய பேச்சு. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நேற்று என்னை கொன்றது போலும் ஆட்டிட்டே அந்த வறுமை இன்றைக்கு வந்து விடுமா, நான் எப்படி வாழப் போகிறேன் என்று தவிக்கிற தவிப்பு. அதனாலதான் எனக்கு அந்த அந்த திருக்கு அந்த வறுமையைத்தான் இப்படி நம்முடைய கவிஞர் வைரமுத்து பாடினார். வறுமையினால்தான் நான் என்னுடைய உடம்பை விற்கிறேன், அதுக்கு அறத்தை ஏன் அழுகிறதுங்கிறார். அதனால பொருட்பாலுக்காக இன்பத்துப்பாலை விற்கிறேன், அறத்துப்பால் ஏன் அழுக்கிறது என பாடினார். இந்த வறுமையை பத்தி வந்ததுனால இந்த ஒரு செய்தியை சொல்றேன். நான் பலகால் நினைத்து நினைத்து திருவள்ளூருடைய நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சம் என்று அப்படியே நெகிழ்ந்ததுண்டு. அது இந்த குறள் தான். திருவள்ளுவர் ஒவ்வொருடைய தன்மானத்தையும் பெரிதாக நினைக்கிறவர். உணவு பெரிதுதான், அதை விட மானம் பெரிது. அதனால்தான் இந்த ஈதல் இரவு அச்சம் என்று அதிகாரம் பாடினார். பிச்சை எடுக்காதே, காணார் கேளார் கால் கூட பட்டோராக இருந்தால் அவர்கள் வேண்டுமானால் அடுத்தவரிடத்தில் கையேந்தலாம். நல்ல கை கால்களோடு இருக்கிற நீ, வளமாக இருக்கிற நீ பிச்சை எடுத்தால் அது உனக்கு அவமானம் என்று சொல்றவர். இப்படி சொல்ற வள்ளுவர் பிச்சை எடுக்கிறார், எல்லார்ட்டையும் கையேந்தி நிற்கிறார். என்ன பிச்சைக்காரர்கள் முன்னே போய் கையேந்தி இருக்கிறார், அது அடுத்தவர்கள் வீட்டின் முன்னே நின்று கையேந்தி நிற்கின்ற பிச்சைக்காரர்களுக்கு முன்னே போய் திருவள்ளுவர் கையேந்தி நின்று என்ன கேட்கிறார் தெரியுமா? பிச்சை எடுப்போர்களே, நீங்கள் பிச்சை எடுக்கும் பொழுது வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த வன் கண்ணரிடம் போய் பிச்சை கேட்காதீர்கள் என்று உங்களை பிச்சை கேட்கிறேன். இறப்பன் இறப்பார எல்லாம் இறப்பின் கரப்பார் இறவன்மின் என்று திருவள்ளுவருடைய நெஞ்சை நமக்கு காட்டக்கூடிய குரல் இந்த குரல். திருவள்ளுவர் மனிதனை எவ்வாறு நேசித்தார், ஏழையை எவ்வாறு நேசித்தார் என்பதற்கு இது ஒரு அருமையான சான்று. அருமையா சொன்னீங்க. அந்த அந்த அதிகாரம் நானும் ரொம்ப வியந்து படிச்சிருக்கேன். அந்த அதிகாரம்